அனைவருக்கும் வணக்கம். ஒன் இண்டியா செய்திகளுக்காக நான் நந்தினி. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியுடைய இறப்பு தமிழகத்தையே உலுக்கி இருக்க, இந்த நேரத்துல அந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியுடைய விவகாரத்திலிருந்து மீண்டு வருவதற்குள்ளேயே திருவள்ளூர்ல இன்னொரு பிளஸ் டூ மாணவி இறந்து போயிருக்கிறது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்க. தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் பலரும் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க. இந்த திருவள்ளூர் மாணவியுடைய விவகாரத்துல தற்போது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில இருக்கக்கூடிய அந்த தெக்கலூர் காலனியில இருக்கிறவர் ஒரு விவசாயி. அவருடைய மகள் 17 வயதான ஒருத்தங்க பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அதே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மப்பேடு அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல கீழச்சேரியில இருக்கிற ஒரு அரசு உதவி பெறும் தனியார் பெண்கள் மேல்நிலை பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் பிளஸ் டூ படிக்கிறாங்க. அவங்க அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த விடுதியில தான் அவங்க தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. இவ்வாறு இருக்கும்போது இன்னைக்கு காலையில அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்திருக்காங்க. கிளம்பிட்டு இருக்கும்போது எப்போதும் போல ஸ்கூலுக்காகவே கிளம்பி ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்றதுக்காக வந்துட்டு அவங்க சாப்பிடக்கூடிய ரெகுலரா போய் சாப்பிடக்கூடிய இடத்துல சாப்பிட்டு டெய்லி ஸ்கூலுக்கு வந்துருவாங்க இல்லையா, அதே மாதிரி வருவாங்க நினைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிடுறாங்க. ஆனா அந்த மாணவி மறுபடியும் ஸ்கூலுக்கு திரும்பி வரல, ஸ்கூலுக்கு வரவே இல்லை. அப்ப ஏன் அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல போய் பார்க்கும்போதுதான் அவங்க தூக்கிட்ட நிலையில பிணமா கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இதனையடுத்து உடனடியா போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு சம்பவ இடத்துக்கு போலீசார் விரைந்து வந்திருக்காங்க. அப்போது விரைந்து வந்த போலீசார் ஃபர்ஸ்ட் அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் விசாரணை மேற்கொண்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில அவங்க தூக்குப்போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. அவங்க போலீசார் கொடுத்த தகவலின்படி மேற்கொண்டு அந்த இடத்துல வந்து எங்கேயுமே வந்து தற்கொலைக்கான கடிதம் எதையுமே வந்து அவங்க கண்டுபிடிக்கல, அங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல இந்த மாதிரி மாணவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிய வரவே பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் அங்கு வந்து போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா மாணவி வந்து நேற்று ஈவினிங் வரைக்கும் நல்லாதான் பேசிட்டு இருந்தாங்க, ஆனா திடீர்னு பிறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு காலையில எங்களுக்கு போன் பண்ணும்போது உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, திருத்தணி ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிருக்கோம், சீக்கிரமா வந்து பாருங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. மாணவியுடைய இறப்பு குறித்தும் அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத பற்றிய உரிய தகவல்கள் எதுவுமே வந்து எங்களுக்கு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டும் மாணவியுடைய மரணத்துல மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள். பள்ளி வளாகத்துக்கு முன்னாடியும் அங்கிருந்த மெயின் ரோட்டையும் வந்து சாலை மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனை அடுத்து காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டு அவங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுடைய உடல் வந்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்காகவும் வந்து அனுப்பப்பட்டுருச்சு. ஏற்கனவே வந்து கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி விவகாரத்தின் போது உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு என்ன பிறப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பள்ளி வளாகத்துல வந்து இறந்து போகக்கூடிய மாணவ மாணவிகள் அப்படிங்கும் போது அந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு வந்து மாற்றி விசாரிக்க வேண்டும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில இந்த மாணவியுடைய இறப்பும் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தற்போது இன்னைக்கு வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. சோ சிபிசிஐடிக்கும் இந்த வழக்கு வந்து மாற்றப்பட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல டிஐஜி சத்யபிரியா வந்து செய்தியாளர்களை சந்தித்தாங்க. அப்போது சந்திக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில ஒரு விஷயம், இந்த மாதிரி பெண் அந்த மாணவி இறந்து போனதுக்கு பிறகு அங்கு பெரிய போராட்டம் நடந்து அது வன்முறையா மாறுச்சு இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் வந்து நடந்துவிடக் கூடாது அப்படிங்கறக்காக அங்கு ரொம்ப அதிகமான போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் வந்து போடப்பட்டிருந்தது. அதே நேரத்துல பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கிட்ட ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு இருந்தது. இந்த நேரத்துலதான் டிஐஜி சத்யபிரியா அவர்கள் வந்தாங்க. அவங்க செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வழக்கு சிபிசிஐடிக்கு வந்து மாற்றப்பட்டுடுச்சு. இப்ப மாற்றப்பட்டு இந்த சிபிசிஐடியுடைய வழக்கு விசாரணைக்கு பிறகு அவங்க வந்து முழுமையா விசாரிச்ச பிறகுதான் நமக்கு என்ன உண்மை அப்படிங்கறது தெரிய வரும், அதற்குள்ளேயே வந்து வதந்திகளை வந்து யாரும் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்டையும் வந்து அவங்க வச்சிருந்தாங்க. மொத்தத்துல மாணவியுடைய இறப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கறது சிபிசிஐடியுடைய விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். இது இப்படி இருக்கும்போது கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி விவகாரத்துக்கு பிறகே கூட பார்த்தோம்னா, நம்ம செய்திகளில் எல்லாம் படிச்சிருக்கோம் நிறைய பேர் வந்து சூசைட் அட்டம் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் வந்து சூசைட் அட்டம் பண்ணிருந்தாங்க நான் வந்து செய்திகள்ல படிக்கும் போதே. அதுவும் வந்து சேலத்துல ஒரு பக்கம் நடந்தது, திருச்சியில கூட ஒரு பக்கம் நடந்திருந்தது. இந்த மாதிரி மாணவர்கள் தொடர்ந்து தற்கொலை மேற்கொள்வதற்கு வந்து அவங்க முயற்சிக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு வரும்போது ரொம்ப ஒரு அதிர்ச்சி அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. எதனால அப்படின்னா, இந்த லாக்டவுன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நாம சொல்லலாம். ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் படிக்கக்கூடிய மாணவர்கள்
ரொம்ப ப்ரெஷரா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஏன்னா லாக்டவுன்ல படிக்கும் போது நிறைய அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமா போன் வந்து இல்ல அப்படிங்கறதுனால வந்து அவங்க நிறைய பேர் படிக்காமையே கூட இருந்திருக்காங்க இந்த 2 இயர்ஸ்ல. இதே வந்து மற்ற தனியார் பள்ளிகள் அப்படின்னு வரும்போது போன்லயே படிச்சிருக்காங்க. அதுல சரியா படிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதே நமக்கு தெரியல. மொத்தத்துல போன்லாம் நல்லா யூஸ் பண்ணிட்டு நல்லா ரொம்ப ஜாலியா தான் இருந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நேரத்துல இப்போ டைரக்டா அவங்க வந்து ஸ்கூலுக்கே போய் படிக்கிறாங்க. 10th 11th 12th அப்படின்னு சொல்லிட்டு பொது தேர்வுகளை வந்து எதிர்கொள்றாங்க. அந்த நேரத்துல ஆசிரியர்களும் வந்து ரிசல்ட் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் வந்து உண்டாகுது. மாணவர்களும் நல்லா படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து ப்ரெஷருக்கு வந்து உள்ளாக்கிக்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு பக்கம் பெற்றோர்கள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமா வந்து சொல்றதையும் வந்து நிறைய பெற்றோர்கள் நம்ம கண் முன்னாடியே பார்க்க முடியுது. சோ இந்த மாதிரி லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ மாணவர்கள் வந்து இந்த மாதிரி அதிகமான அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுறது வந்து நிறைய விஷயங்களை நம்மளால கேள்விப்பட முடியுது. அந்த மாதிரி தான் இந்த மாணவர்கள் வந்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போறவங்க முக்கியமாக பொது தேர்வை வந்து எதிர்கொள்ளக்கூடியவங்க சந்திக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம் கூட இதற்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு கூட நாம இதுல யூகிக்க முடியும். இது ஒரு பக்கம் இருக்க மாணவர்கள் தற்கொலை பண்றதுக்கு ஒரு பக்கம் தூண்டப்படுறாங்களா அப்படிங்கறது நமக்கு தெரியல. ஆனா அவங்களே அந்த முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது படிக்க முடியல அப்படிங்கறதான ரீசன் வந்து ஒரு பக்கம் இருக்கலாம். ஒரு பக்கம் மன அழுத்தத்துக்கு அவங்க உள்ளாகலாம், இல்ல நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அதிகமா பேரண்ட்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுனால கூட இருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி விவகாரத்துக்கு பிறகு நமது பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு 77 வழிகாட்டுதல்களை வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் வந்து அதை பின்பற்ற வேண்டும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கிளாஸஸ்க்கு வந்து மொபைல் போன்ஸ் கொண்டு வரக்கூடாது, மாணவர்களுக்கு அதிகமான அழுத்தத்தை தரக்கூடாது, அவங்களை வந்து தேவையில்லாம அடிக்கக்கூடாது, அனைவரின் முன்னாடியும் வந்து அவமானப்படுத்தக்கூடிய வகையில பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 77 வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து அனைத்து ஸ்கூல்களும் வந்து அது ஸ்கூல்ஸ்க்கு வந்து அதை கொடுக்க போறாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து பலரும் வரவேற்றிருக்கக்கூடிய சூழல்ல எப்படி ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் இந்த மாதிரி வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்கறாங்களோ அதே மாதிரி மாணவர்களுக்கும் வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குறிப்பா ஹாஸ்டல்ல தங்கி ஆல்வேஸ் படிப்பு படிப்பு அப்படின்ட்டே இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷரா ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் வந்து சில கவுன்சிலிங்கை கொடுத்தா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்கனால 2 வருஷம் ஜாலியா இருந்துட்டாங்க, இப்ப அடுத்து படிக்கணும், நல்ல மார்க் கண்டிப்பா வந்தே ஆகணும், நம்ம பேரண்ட்ஸ் வந்து அதை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற ப்ரெஷர்ல வந்து அவங்க தள்ளப்படுறாங்க. சோ இதற்கு வந்து கண்டிப்பா கவுன்சிலிங் தேவை அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றா இருக்கு. அதனால எப்படி ஆசிரியர்களுக்கும் ஸ்கூல்ஸ்க்கும் வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை நம்ம அரசாங்கம் கொடுக்கறாங்களோ அதே மாதிரி கவுன்சிலிங் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றா இருக்கு இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. முக்கியமா இந்த 2 வருஷம் மொபைல் போன் யூஸ் பண்ணி படிச்ச மாணவர்கள் எவ்வளவு பேருன்னு தெரியல, அவங்க படிச்சாங்களா இல்லையா தெரியாது, ஆனா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்தவங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா ஒரு போன் கைக்கு வந்துட்டாவே அதை தான் வந்து கான்சென்ட்ரேட் கேம் விளையாடுறாங்க, ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பாக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்கள தன்னைத்தானே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்காகவும் தன்னை செல்ஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க போன்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க, தன்னோட நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப டவுட்டான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து போன் கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. சோ அதனால பள்ளிகள் மூலமாக கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்கு. ஒவ்வொரு ஆசிரியரும் ஆசிரியராக மட்டும் இல்லாம ஒரு பாடத்தை சொல்லி தர்றவங்களாக மட்டும் இல்லாம அவங்களுக்கு மனதளவுல வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப அவங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிற விதமா அவங்களை பேசணும், மன ஆறுதலான சில விஷயங்களையும் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் ஆசிரியர் அப்படிங்கிறவங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி விவகாரம் இருக்கு இல்லையா, இதற்கு பிறகு பள்ளிகள் பெற்றோர்களை பார்க்கக்கூடிய விதமும் பெற்றோர்கள் பள்ளிகளை பார்க்கக்கூடிய விதமும் வந்து ரொம்பவே மாறி போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, இன்னைக்கு கோவையில அவினாசி சாலையில இருக்கக்கூடிய அவினாசி ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு ஃபார்ம்ல வந்து இன்டர்மீடியட் ஃபார்ம்ல வந்து கையெழுத்து வாங்குறாங்க. அது எதுக்குன்னா, இந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ள உங்களோட பொண்ணுக்கோ பையனுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு வந்து
எங்களுடைய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சைன் பண்ணி கொடுங்க, அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்களாம். அப்படி வந்து சைன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நீங்க வந்து டிசி இப்பவே டிசி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னதா பெற்றோர்கள் சிலர் வந்து செய்தியாளர்கள் கிட்ட எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா பாருங்க, இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்ததுக்கு பிறகுதான் இப்படியே வந்து இந்த விஷயமே வந்து மாறி இருக்கு. டோட்டலா எப்படி வந்து விரோதிகளா பாக்குறாங்க பெற்றோர்களை, பள்ளி நிர்வாகம் விரோதிகளா பார்த்துதான் இந்த மாதிரி கேக்குறாங்க. எங்க ஸ்கூலுக்கு குழந்தைய அனுப்பிட்டு அப்ப வந்து குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க ஸ்கூல்ல கேட்க கூடாதுன்னு சொன்னா யாருங்க ஸ்கூலுக்கு குழந்தைங்களை அனுப்புவாங்க? சோ பாருங்களேன், இந்த மாதிரி வந்து சைன் வாங்குறாங்களாம். அதுக்கு பள்ளி நிர்வாகம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல இந்த மாதிரி இன்டர்மீடியட் ஃபார்ம் இருக்கிறது உண்மைதான், ஆனா நாங்க யாரும் வந்து அவங்களா வந்து அதுல கையெழுத்து போடலாமோ தவிர நாங்க யாரையுமே வற்புறுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் நிர்வாகம் சொல்லியிருக்காங்களாம். மொத்தத்துல பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மூன்று பேருமே வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான தற்கொலைகள் ஒருவேளை தற்கொலையாக இருந்தா அது வந்து நிறுத்தப்படும். ஏன் அப்படின்னா மூன்று பேருக்குமே அந்த இடத்துல ப்ரெஷர் இருக்கு. குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணுங்கிற ப்ரெஷர் அப்பாவுக்கு, அப்பா அம்மாவுக்கு, குழந்தைங்க மற்றவங்களுக்காக வந்து நல்லா படிக்கணும்னு குழந்தைங்க படிக்கிறாங்க, அவங்களுக்காக படிக்கிறாங்களா இல்லையோ மற்றவங்களுக்காக, ஆசிரியர்களுக்கு 100% ரிசல்ட் காட்டணும் அப்படிங்கிற ப்ரெஷர். ஸோ யாரையுமே வந்து இதுல குத்தம் சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பார்த்தோம்னா. அதனால ஒவ்வொருத்தங்களும் பாதுகாத்துக் கொள்வது முதல்ல அவங்க அவங்க கிட்ட தான் முதல்ல இருக்கு, முக்கியமா அவங்கவுங்க கையில் தான் இருக்கு. அதனால அவங்களே வந்து ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே நேரத்துல இந்த மாதிரி வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்கக்கூடிய அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் இந்த பொது தேர்வுகளை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தைரியம் சொல்ற விதமா கவுன்சிலிங் கிளாஸஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.